ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தோட்டக்கலை வீடியோ தாங்க. நாங்கள் விவசாய குடும்பன்றதுனால எங்கள் வயலில் தென்னங்கல்லாம் நடுவோம், தென்னங்கன்று அதெல்லாம் நடுவோம். அது வந்து வீட்டில் நாங்களே வளர்த்து கூட நாங்கள் நடுவோம் ஒரு ஒரு நேரம். ஸோ அப்படி எங்கள் மரத்து காயை எடுத்துகிட்டு வந்து நாங்களே அதை முளைக்க வைக்கிறதுக்காக நாங்கள் பண்ண வேலைகள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். பண்ணி எங்கள் வயலில் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அதை நட்டு அதை மரமாகவே வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் வந்துட்டு தென்னங்கன்று மறுபடியும் நடுறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த வேலைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட், ஆக்சுவலாக இந்த வேலை என்கிட்ட தான் வந்தது. இது சும்மா குழி நோண்டி இதை புதைச்சி வயசு அங்கேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் நான் ஒரு வேலை பார்த்தா ரொம்ப எட்ட எட்ட அதை வந்துட்டு வச்சிட்டு வந்தேன், புதைச்சிட்டு வந்தேன். ஆனால் அதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் எல்லாத்தையுமே அதை எடுத்துட்டு ப்ராப்பராக அதை வந்து நட்டுட்ருக்காரு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அதை ப்ராப்பராக அதை குழி நோண்டிட்டு அதுக்கப்புறம் ஈவனாக ஒரே மாதிரியே வச்சுட்டு வந்தார். ஸோ இதே மாதிரி நட்டால் தான் அது வந்து முளைஞ்சி வரும். ஸோ இந்த மாதிரி நட்டாலே போதும் அப்படின்ட்டு அவர் பண்ணுற வேலைகள் தான் இது. ஸோ அதை தான் அவங்கவுங்க பண்ணால் தான் அது சரியாக வரும் போல். ஸோ பாருங்கள், யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்க இதை வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காயை எல்லாமே அவர் ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே மண்ணை எடுத்து மூடினார். கம்ப்ளீட்டாக காய் ஃபுல்லாக மூடுற மாதிரியே அவர் வந்துட்டு மூடினார். ஸோ மண்ணெல்லாமே போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அது வந்துட்டு துளுத்து எல்லா காயுமே துளுத்து வந்தது. ஸோ அதை ப்ராப்பராக அதை துளுத்து வந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் முழுசாகவே அதை வந்துட்டு காய் ஃபுல்லாக மூடிடுங்க. ஆக்சுவலாக நான் எனக்கு அந்த பொறுப்பு வரும்போது நான் மேலே கொஞ்சம் மட்டும் அது தெரிகிற மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு முளைச்சி வரும் அப்படின்ட்டு. ஆனால் அது கம்ப்ளீட்டாக மூடி இருந்தாலுமே அது வந்துட்டு முளைச்சி வருது. ஸோ அதேமாதிரி இங்கே கம்ப்ளீட்டாக மூடிடுங்க. ஸோ தண்ணின்றது இது தண்ணி அடிக்கடி பாயிற இடம் தான். ஜாமான் விளக்குற தண்ணிலாம் அந்த இடத்துக்கு தான் போகும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே அதுக்கு தண்ணி அப்படியே கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வச்சோம். இப்போ நாங்கள் நட்டோம் இல்லையா, அதுலேருந்து வந்த அந்த தென்னங்கன்று தாங்க நீங்கள் கடைசியாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர்.